ட்ரையல் மூவிஸ் தயாரிப்பில் டாக்டர் கே வீரபாபு இயக்கத்தில் மூட கருத்தான் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல டாக்டர் கே வீரபாபு, மகானா மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு தமிழருவி மணியன் அவர்கள், திரு தங்கர் பச்சன் அவர்கள், திரு சமுத்திரக்கனி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. வீரபாபு போன்ற ஒரு மனிதர், மாமனிதர், அவர் இந்த திரைத்துறைக்குள்ள வரணுமா அப்படிங்கிற நினைச்சல நான் ஒரு ஆள். காரணம், அவரை போன்ற ஆளுமைகள், ஒரு வல்லுநர், எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள், எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம், சித்த மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். வீரபாபு இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது. எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு. பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால், அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக, முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த கலை இன்று அப்படி இருக்கிறதா, அதுதான் கேள்வி. அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தார்கள், இதை ஒரு வெறும் வணிகமாக, வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது. அதனால் அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. நல்ல படம் பாருங்கனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான். அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சி பார்க்குறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ, எந்த படம் நம்மளுடைய மனத்தை சிதைக்குமோ, எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவாக இருக்குமோ, அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரமல்ல, இந்த ஊடகமும் கூட. அதையெல்லாம் தான் இப்போ வந்து இங்கே வந்து சிக்கலாக இருக்கு. ஒரு நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளிருந்து முடக்கறதான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம், அவ்வளோதான் செய்ய முடியும். இந்த படத்தில் இந்த நொடி இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பணம் செலவாயிருக்கும், அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார்? ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும்? அப்போ ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்கார், அதுதான் சமுத்திரக்கனி சொன்னார். இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்ய போகுது? அவர் வந்து கெஞ்சல மாட்டார், இந்த படத்தை பாருங்கள் எப்படியாவது என் காசு வரணும். அவர் கெஞ்ச அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை அவர். ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா? அதெல்லாம் இருக்காது. எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த படத்தை போய் பார்ப்பான், அது எப்படி மோசமாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக. நம்ம வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான் இந்த திரை. அண்ணன் மணி அண்ணங்கிட்ட சொல்லிட்டுருந்தேன், தமிழர் மணி அண்ணங்கிட்ட, இந்த திரையில் தான் என்னுடைய நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன். 1989 என்னுடைய மலைச்சாரல்ங்கிற படத்தை. இப்போல்லாம் படம் எடுக்கும்போதே பார்த்துட்றாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில்,
அப்போ வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்கே பகுப்பு கூட்டத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அதை பிறகு தான் அப்போ தான் என்ன இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள், எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள், எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்கின ஒரு இடம். நிச்சயமாக சொல்லுவேன், இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய, இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம். அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியல.